Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. Thank you so much for each and everyone, those who joined in this live. வீடியோ இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவாக தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுதான் நீங்கள் முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் பிரஸ் த பெல் ஐகான் டு கெட் த ஃபர்தர் அப்டேட்ஸ். ஸோ தாமதத்திற்கு மன்னிக்கணும், 9 மணி எப்பயுமே நம்ம வர வேண்டியது. இன்னைக்கு அதான் சொன்னேன், நம்மளால் எந்திரிக்க காலையில் எந்திரிக்கிறது தான் மிக சிரமமாக இருக்குது. உடல் வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே சிக்கலாக இருக்குது. எனிவே, ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ வீக்லி சிஏ டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது, அது 3 மணிக்கு. பொதுவாக நம்ம ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து 7 PM கண்டக்ட் பண்ணுவோம், பட் ஆனால் இன்றைக்கி 3 PM நம்மளுடைய ஸ்பெஷல் செஷன் இருக்குது. இந்த வாரத்தினுடைய இந்த வாரத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ லைவ் குவெஸ்ட், 60 questions, 1 hour, ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் வந்து இப்போ நான் கொடுக்க போகிற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம சட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 9 to 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி, ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இந்த சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். And if you're interested in the plus subscription, please go for it, my dear friends. And don't forget to use our referral code, that is talk and mock, to get 10% discount on your fees. Unacademy is India's largest online platform for any competitive exams. Top educators will take classes. Dedicated doubt clarification sessions will be there. Real-time interactions உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கூட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிபிடிஸ் பிடிஎஃப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் மாக் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிள். ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான A to Z யூ வில் கெட் இட் ஃப்ரம் திஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ அதனால் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ கிளரிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற சார், எப்படி படிக்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட் மார்னிங், குட் மார்னிங். அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ப்ளஸ் கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் பேட்ச் இருக்குது பாருங்கள், எஸ்பிஐ கிளரிக்கில் டார்கெட் பண்ணி முழுக்க முழுக்க தமிழில் நம்ம ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை மாற்றுங்கன்னா மாற்ற மாட்டேறாங்க. குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுமா? யா, ஐ சா த கமெண்ட்ஸ் சார். ஜனவரிலேருந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேக்கேஜஸ். நாளைக்கு, சாரி, இன்னைக்கு 10 மணிக்கு ஆக்சுவலாக நம்ம சீக்கிரமாக முடிச்சிடும். அன்அகாடமி காம்பேக்ட் இருக்கு. ஓகே, 3 மணிக்கு ஸ்பெஷல் செஷன், May 9 to May 15 CAMCQ லைவ் குவிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், வேர்ல்ட் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. இதுக்கு என்ன க்ளூ வச்சிருந்தோம்? கிராஸ், 8 வந்து கிராஸ் மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா? ரெட்டு கிராஸ் எத்தனை எழுத்து கூட்டினீங்கன்னா 8 எழுத்து, 3 + 5 = 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது ரெட் கிராஸ் ஆறுனுடைய வேல்யூ 18, அது முடியறது 8 இருக்கு, ஸோ அதனால 8 வச்சுக்கலாம். ஸோ ரெட் கிராஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ அமைதிக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தினம். அண்ட் இந்த இதோட தீம் டுகெதர் வி ஆர் அன்ஸ்டாப்பபிள். டுகெதர் வி ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேமாக இருக்கும். இந்த ஆஷ்க்கு அப்புறம் வர்றது தான் மாறும், ஆஷ் அன்ஸ்டாப்பபிள். டெய்லி சிஎல் இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வேர்ல்ட் தல்சீமியா டே அப்சர்வ்ட் ஆன் May 8. ஸோ இந்த தல்சீமியா அப்படின்ற இந்த நோயை பற்றியும் இதனை பாதிக்கப்படுறவங்களை பற்றியும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது இல்லாமல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அந்த வியாதியிலேருந்து மீண்டு வருவதற்கு, ஃபைட் பண்ணுவதற்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த தினம் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அட்ரஸிங் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தல்சீமியா கம்யூனிட்டி அப்படின்றது தான் தீமாக கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே எவ்வளோ டேஸ்க்கான ஜிகேன்னு சொல்லி. ஓகே, ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் உங்கள் ஐடியாஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டோன்ட் வரி, டெஃபினட்டாக வி வில் எக்ஸிக்யூட். வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் ஷேஷ் நாராயண் சிங் பாசஸ் அவே. இவருடைய இறப்பு முன்னிட்டு வந்து இவருக்கு இந்த NMC நொய்டா மீடியா கிளப் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்து வருடம் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோரியல் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த கொரோனாவால் இறந்து போன நிறைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து நினைவு கூறும் விதமாக ஒரு மெமோரியல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வருடம் போய் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனிவே, ஷேஷ் நாராயண் சிங் பாஸ்ட் அவே. அடுத்து, த பெஞ்ச் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகன் மார்க்கிள். மேகன் மார்க்கிள் யாருன்னா நம்மளுடைய பிரின்ஸ் ஹாரிஸ் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபு.
இவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதுறாங்க. இது யாரை பத்தின புத்தகம் அப்படின்னா, ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பந்தத்தை வந்து தாய் பார்வையிலிருந்து பார்க்குறாங்க. ஸோ அம்மாவில் அம்மா ஐஸ்லேருந்து டேட் அண்ட் சன்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இதுதான் என்னோட முதல் சில்ட்ரன் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேண்டம் ஹவுஸாக தான் இது வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக, ஃபினான்ஸ் மினிஸ்டர் டெலிவர் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் ஆஃப் ருபீஸ் 10,000 crore டு 17 ஸ்டேட்ஸ். 10,000 crore டெவன், உங்களுக்கு தெரியும் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இல்லையா. பற்றாக்குறை டெபிசிட்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல எது எதுக்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அவங்களுக்குலாம் காசு கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் மந்த்தும் கொடுத்துருந்தாங்க, இந்த மந்த்தும் கொடுத்துருந்தாங்க, கொடுக்குறாங்க. போனதில் வந்து வெறும் 11 மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ 17 மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாடும் அதில் அடங்கும். மொத்தமாக இந்த 2 மாசத்துல மட்டும் 19,742 crore கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதம் 9,871 crore. ஓகே, இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, WHO வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்து தைவானா அட்லீஸ்ட் ஒரு அப்சர்வராகவாச்சும் இருங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் அழைப்பு விட்டுருக்கு. ஏன் அழைப்பு விட்டுச்சு, எதுக்கு அழைப்பு விட்டுச்சுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தைவான அப்சர்வராக இருங்க வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில் அப்படின்னு சொல்லி யூஎஸ் அழைப்பு விட்டுருக்கு. குஜராத் கவர்மெண்ட் ஆஸ்க் ஆல் எம்எல்ஏஸ் மஸ்ட் அலாட் ருபீஸ் 50 lakhs ஃபார் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்தந்த தொகுதிக்கு ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு நிதி கொடுக்கப்படும் இல்லையா, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்கப்படும். எம்பிக்கும் இது உண்டு, ஆனால் கொரோனாவில் வந்து இந்த எம்பி கொடுக்க வேண்டிய அந்த ஃபண்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் சேலரியும் குறைச்சிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது எம்எல்ஏஸ் இன் குஜராத் அவங்களுடைய ஃபண்ட்ஸ்லேருந்து 50 lakh rupees அவங்க தொகுதியினுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புக்கு மேம்படுத்துவதற்காக அதை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு, கோர் கமிட்டி ஃபார் கோவிட் கண்ட்ரோல்னு, அதில் தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது. நல்ல ஒரு விஷயம். ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் மத்தங் சிங் பாசசபை, முன்னாள் யூனியன் மினிஸ்டர் காங்கிரஸ் லீடர் மத்தங் சிங் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. இவர் வந்து டிவி டைகூன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா முதல் முதல்ல இந்த NETV முதல் முதல்ல எடுத்துகிட்டு வந்தவர் இவர் தான், நார்த் ஈஸ்ட் டெலிவிஷன் ஓகே அதை லான்ச் பண்ணவர் இவர் தான். ஸோ அதனால் வந்து இவர் டிவி புயல் அப்படின்வாங்க. ஆர்பிஐ பேங்க்ஸ் RBI direct bank should lend to healthcare space within 30 days of availing funds. இது நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான். என்னடா கொரோனாவில் எல்லாரும் இப்படி சரி களத்தில் வந்து ஆர்பிஐ இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்குது, 50,000 crore லிக்விடிட்டி விண்டோ, ஒன் டேப் லிக்விடிட்டி விண்டோவா 50,000 crore வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்குது. அதே வந்து இதே ரெப்போ ரேட்டு தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க, எப்போ வரைக்கும் மார்ச் 31, 2022 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 50,000 crore வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து எல்லாரெல்லாம் வாங்கிட முடியாது, ஹெல்த் கேர் கம்பெனிஸு அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க நீங்களாம் தான் எலிஜிபிள், நீங்களாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 354 கம்பெனி இந்தியாவில் அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் லோன்ஸ் அக்ரிகேட்டர் நம்ம பேங்க்கான நம்மளுடைய எல்லா பேங்க்ஸ் பிஎஸ்யூலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 50,000 crore எஸ் இந்தியா அண்ட் யூரோப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபினான்ஸ் கான்ட்ராக்ட் ஃபார் செகண்ட் டிரான்ச் 150 million euro ஃபார் புனே மெட்ரோ ரயில். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், ஃபர்ஸ்ட் டிரான்ச் காசு வந்து போச்சு, இப்போ ரெண்டாவது நிலையாக 150 million euro வந்து புனே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 150 million euro. யோசிச்சு பாருங்க. அடுத்ததா, ஆரினா சப்ளென்கா வின் ஹர் மேடன் மேட்ரிட் ஓபன் உமன் சிங்கிள் டைட்டில். மேடன் அப்படின்னா முதல் முதல்ல மேட்ரிட் ஓபன், இப்போ எப்படி ஒரு ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா, பெங்களூர் ஓப்பன் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த சன்பீஸ்ட் ஓப்பன் இல்லையா, யுஎஸ் ஓப்பன், அதுமாரி மேட்ரிட் ஓப்பன். மேட்ரிட் அப்படின்றது ஸ்பெயினில் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஓப்பன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில், சிங்கிள் டைட்டில் அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சார்ந்தவங்க. யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் நம்பர் 1 அஷ்லேகா பார்ட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தியிருக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிசைடிங் போயிருக்கு, ஆனால் இவங்க கை ஓங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு செட்டில் பாருங்கள் 6-0 ஜெயிச்சிருக்கிறாங்க, அடுத்ததில் 3-6, அடுத்ததில் 6-4 அப்படின்ற ஒரு இது ஜெயிச்சிருக்காங்க. எனிவே அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். அவங்களோட பேர் வந்து ஆரியனா சப்ளென்கா. சபா. லெவிஸ் ஹாமில்டன் அவார்டட் ஹிஸ் 5th சக்சசிவ் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ். 5th
தொடர் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை அவர் வந்து வெல்றாரு. மே 9, 2021 ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து பட்டத்தை வென்றிருக்கிறார். இது இவரோட 5வது சக்சசிவ் ஸ்பானிஷ் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 3rd வின் ஆஃப் திஸ் சீசன். கொரோனாக்கு அப்புறமா 3வது வின். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் 2வது, வால்டரி பொட்டாஸ் 3வது. ஏய் கடுப்படி, அது இவங்களே திருப்பி திருப்பி மூணு மூணாக வராங்களே, நமக்கு நல்லா இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் எனிவே, அது எப்படி இது லெவிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், வால்டரி பொட்டாஸ், வேற எவனுமே இல்லையா கார் விடுறதுக்கு? ககன்தீப் சிங் பேடி அப்பாயிண்டட் அஸ் சென்னை கார்பரேஷன் கமிஷனர். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும், நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ககன்தீப் சிங் பேடியை வந்து சென்னை கார்பரேஷன் கமிஷனராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. In another round of bureaucratic reshuffle by the new DMK government, புதுசா கவர்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அதனால வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த கமிஷனர் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரீப்ளேசிங் ஜி பிரகாஷ். இந்த மாதிரி அரசியல் ஆட்சி மாறும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில துறைகளில் இருக்கக்கூடிய சில பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மாற்றுவாங்க, காரணம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் டிஎம்கே இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப் ஐ கெஸ் ஸோ ஃபார், பட் இட்ஸ் டூ சூன் டு ப்ரிடிக்ட். இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து ஐ ஹேட் டிஎம்கே. நான் வந்து இந்த பிஜேபி பற்றி பேசினாலும் நான் டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கோங்க, ஐ ரியலி ஹேட் டிஎம்கே. பட் எதிரியாக இருந்தாலும் சரி, நல்லது பண்ணாங்கன்னா நல்லதுன்னு அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே என்ன தெரியுமா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு கொள்கை வச்சுருப்போம், அதே கொள்கை வச்சு கடைசி வரைக்கும் நிற்கணுன்றது தப்பு இல்லையா. அவனுக்கு எதிரினா கடைசி வரைக்கும் எதிரி, நல்லது பண்ணால் கூட எதிரியா, எப்படி இது சரியா? நடுநிலையான ஒரு பார்வை இருக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, பட் நவ் இஃப் தே டூ குட் ஐ அப்ரிஷியேட் தட். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படி தான் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. பட் எனிவே பார்ப்போம், எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், போனதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஐ அப்ரிஷியேட். Singh was instrumental in the E-Thottam initiative introduced last year during the lockdown. E-Thottam அப்படின ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம் during the lockdown. Former minister Pichandi appointed as TN assembly pro term speaker. Pichandi தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, TN assembly pro term speaker வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வந்து இது வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காரு. எனிவே Pichandi is going to be the assembly pro term speaker. இவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பாப்போம் நல்லது பண்ணா நல்லது. ஏன்னா இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் பாருங்களேன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கட்சிகள்னு சொல்கிறாங்கல்ல, தேசிய கட்சிகள்லாம் பெரிய அளவில் சில மாநிலங்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ ஒடிஷா போங்க, நவீன் பட்நாயக், சரியா? அடுத்து இப்போ இந்த ஆந்திரா போங்க, ஒய்எஸ்ஆர். அடுத்து இப்போ வெஸ்ட் பெங்கால் போங்க, மம்தா. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஒரு ஸ்டேட் கட்சி ஒன்று இருக்குது, அவங்க வந்து பயங்கர கான்பரிங் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து நம்ம சென்ட்ரல் கூட டைப், ஸ்டேட்டே தனியாக எல்லாமே பண்ணலாம். டெய்லர் ஸ்விஃப்ட் பேக்ஸ் குளோபல் ஐகான் ஹானர் அட் 2021 பிரிட் அவார்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ இந்த சொல்கிறாங்கல்ல இந்த பெனிஃபிட்ஸ் என்னது, இந்த இப்போ என்ன சொன்னோம், இந்த டெஃபிசிட் சொன்னோம்ல, ரெவன்யூ டெஃபிசிட் சொன்னோம் இல்லையா, பணப்பற்றாக்குறை, வருமானத்தை விட செலவு அதிகமாகுது, இந்த மாதிரி நேரத்தில் அந்த டெபிசிட் கொடுக்கறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளால் நம்மளுக்கு கொடுக்காம இருக்க முடியுமே தவிர, ஒரு மாநில அந்தஸ்து பெற்றுச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு மாநிலம் அதற்கான வருவாயின்னு தனியாக இருக்குது, அதை வச்சே மாநிலத்துக்கு போதுமான அளவு நம்ம செய்ய முடியும். இப்போ புதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி மாநிலம் கிடையாது, அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம்ன்றதுனால ஸ்ட்ரைட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் பார்வையில் தான் அது இருக்கும். ஏதாவது ஒரு ஃபண்டு கிண்டு வேணும்னா அங்கேருந்து தான் வாங்கணும், ஸோ அங்கே தான் சிக்கல். ஆனால் மாநில அந்தஸ்து இருக்கும்போது அது பிரச்சனையே கிடையாது. எனிவே டெய்லர் ஸ்விஃப்ட் பேக்ஸ் குளோபல் ஐகான் ஹானர் 2021 பிரிட் அவார்ட்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து குளோபல் ஐகான் அப்படின்ற ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க. சிங்கர் அண்ட் அ சாங் ரைட்டர் டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு, ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட், ஓகே நம்ம ஷிஃப்ட் ஷிஃப்ட்னுவோம், ஸ்விஃப்ட் அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்படுது. இவங்க தான் குளோபல் ஐகானா. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்டன் ஜான், டேவிட் போவி, ரோபி வில்லியம்ஸ், இதில் யாருமே எனக்கு தெரியல, இங்கிலீஷ் படமே நம்ம பார்க்கறதில்ல. புக் டைட்டில் எலிஃபண்ட் இன் த வூம்ப், வூம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆத்தர்ட் பை கல்கி கோச்லின், கல்கி கோச்லின்றவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அவருடைய பேர் வந்து எலிஃபண்ட் இன் த வூம், மேக்கிங் ஹர் டெபியூட் ஆஸ் அன் ஆத்தர் ஆஃப் த புக். இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், பாலிவுட் நடிகை, அவங்க வந்து முதல் முறையாக எழுத்தாளராக உருவெடுக்கிறாங்க. அந்த முதல் புத்தகமே டைட்டில் எலிஃபண்ட் இன் த வூம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு, ஒரு தாய்மையை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, the book deals with pregnancy, parenting for mothers, expectant mothers, anyone even thinking about motherhood.
அதை பற்றிலாம். அடுத்து கேரளாயில் குரூப் செல்ஸ் 4% ஸ்டேக் இன் எஸ்பிஐ லைஃப் ஃபார் ருபீஸ் 3900 crore. 4% 3900 crore. ஓகே, ஸோ டிவெஸ்டட் 4% ஸ்டேக் இன் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் 3900 crore த்ரூ அண்ட் ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் பர் த எண்ட் ஆஃப் மார்ச் 2021 கரல் குரூப் ஹெல்ட் 6% ஸ்டேக் இந்த கம்பெனி த்ரூ இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆம் சிஏஎம்எல் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கரலில் குரூப் வந்து எஸ்பிஐ லைஃப்ல சில பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதில் இப்போ 4% ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க. எவ்வளோக்கு? 3900 crore விற்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஷேர்ஸ் ஆஃப் எஸ்பிஐ லைஃப் வந்து அதிகமாயிருக்கு, 3.22% அதிகமானதுனால சரி ஓகே விற்கலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. நேஷனல் டெக்னாலஜி டே இன்னைக்கு அப்சர்வ் ஆன் May 11. சரி, நம்ம எப்பவுமே கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். நம்மளோட பிறந்தநாளும் 11 தான், டெக்னாலஜி டேவும் 11 தான். ஓகேவா? என்ன இங்கே 11:05, நம்மளுக்கு 11:10. ஓகே, ஸோ நேஷனல் டெக்னாலஜி டே அப்சர்வ் ஆன் May 11. அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியலுக்காகவும் அறிவியல் ஆராய்ச்சிக்காக எந்தெந்த அறிவிய நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில், அவங்களாம் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து கொண்டாடும் விதத்தில் இந்த நேஷனல் டெக்னாலஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முதல் முதல்ல நோபல் பரிசு அறிவியலுக்காக வாங்கினது வந்து சர் சி வி ராமன் இந்தியாவிலிருந்து. அதற்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினாரு, அவர் வந்து இலக்கியத்திற்காக வாங்கினார், சர் சி வி ராமன். அப்போவே வந்து நோபல் பரிசுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆளுங்க அப்போவே சயின்ஸில், அதுக்கு முன்னோர்களும் சயின்ஸில் மிக சிறந்தவங்க. நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை போற்றுவதற்காக நேஷனல் டெக்னாலஜி டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஒரு நிலையான வளர்ச்சி, ஒரு நிலையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தணும். கண்ணாபலன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது நம்மளை அழிவு பாதைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேரளாஸ் வெட்டரன் பொலிட்டீஷியன் அண்ட் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் சிபிஐ கே ஆர் கௌரியம்மா பாசஸ் அவே. ஸோ சீனியர் மோஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர் ஆஃப் கேரளா அவங்க, அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் 1948 வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டேட் இன் 1957 இருந்திருக்கிறாங்க. செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வகிச்சிருக்கிறாங்க. அவங்க உயிரிழந்தது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவங்களோட பேர் கே ஆர் கௌரியம்மா, பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ இந்த ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் ஜான்வரி பார்த்தோம், பிப்ரவரி பார்த்தோம், மார்ச் பார்த்தோம், எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸாக வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, முதல் முறையாக வேற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குமேன்னு சொல்லி April 2021 யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாகிஸ்தான் ஸ்கிப்பர் பாபர் அசாம் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கிப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேப்டன் அர்த்தம். இப்போ பாபர் அசாமா கேப்டன் பார்க்குறாரு இல்லை. எனிவே, ஆஸ்திரேலியா அலிசா ஹெலி அவங்க வந்து விமனில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அலிசா ஹெலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, பாபர் அசாம் ஃப்ரம் பாகிஸ்தான், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஏப்ரல் மந்தினுடைய பெஸ்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் விருதை வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, பிஇஎஸ்பி அப்பாயிண்டட் அருண்குமார் சிங் ஆஸ் நெக்ஸ்ட் சிஎம்டி ஆஃப் பிபிசிஎல். பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது இல்லையா, அதனுடைய நெக்ஸ்ட் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக யாரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் சிங். இந்த நியூஸை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஇஎஸ்பி அப்படின்றது என்னது? ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கீழே கிட்டத்தட்ட 9 அமைப்புகள் வரும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த 9 அமைப்புகளில் வந்து இந்த பிபிசிஎல், இந்த கோல், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தேன். பாரத் எர்த் மூவர்ஸ் அண்ட் லிமிடெடு, அடுத்து நிறைய சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி 9 அமைப்புகள் இருக்குது. இந்த 9 அமைப்புகளில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா பிஇஎஸ்பி தான் வந்து என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். லாஸ்ட்டாக கூட ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தோம், பாரத் எர்த் மூவர்ஸில் சம்திங் அதில் பார்த்துருந்தோம். ஸோ பார்த்தீங்களா, சிம்பிள் பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க இந்த 9 கம்பெனிஸ், இந்த 9 நிறுவனங்களுக்கும் தேவையான அந்த செலெக்ஷன்ஸை வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. சரியா? அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் மறக்கவே மறக்காது. பிஎஸ்பி தான் இந்த அந்த 9 கூட தேடி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல், பாரத் எர்த் மூவர்ஸ், நிறைய மறந்துட்டேன், நான் கொடுக்குறேன் தனியாக. ஓகே, ஹெச்யூஎல் அப்பாயிண்டட் ஸ்ரீநந்தன் சுந்தரம் ஆஸ் ஹெட் ஆஃப் இட்ஸ் ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் பிஸ்னஸ். ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன பண்ணியிருக்குதுன்னா அப்பாயின்மெண்ட் ஸ்ரீநந்தன் சுந்தரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் கஸ்டமர் டெவலப்மெண்ட் த போஸ்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் ஃபுட் டைரக்ஷன் ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து சுதீப் திரிபாத்தியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. 22 வருஷமாக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறமா இப்போ லீவ் பண்ணுறாரு. எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ஒரு வாய்ப்புக்காக அவர் போயிட்டாரு. அதுக்கு பதிலாக இப்போ சுந்தரம் உள்ளே வந்திருக்கிறாரு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனிலாம் ரொம்ப அருமையான கம்பெனி, நான் இன்டர்வியூலாம் போயிருக்கேன். நான் இன்டர்வியூ போகிற கம்பெனியே கிடையாது, அந்த கம்பெனிலாம் இன்டர்வியூ போயிருக்கேன். இந்த இடத்துலாம் நடக்கணும், சேஃப்டினா சேஃப்டி, பக்கா சேஃப்டி. இது மஞ்சள் கலர் கோட்டில் தான் நடக்கணும், அதில் இப்படி நடக்கக்கூடாது. வெஹிக்கிள் மூவ்மெண்ட் தனி, அந்த தனி, இந்த தனி, எல்லாம் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போனேன், நல்லா தான் பண்ணேன், ஆனால் வேலை தான் கொடுக்கல, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபெடரல் பேங்க், மஷ்ரிக் பேங்க் ஆஃப் யூஏஇ சைன்ஸ் அண்ட் இங்கு பேக் டு ஆஃபர் மணி டிரான்ஸ்ஃபர். ஃபெடரல் பேங்க்கும் மஷ்ரிக் பேங்க், யூஏஇல இருக்கக்கூடிய மஷ்ரிக் பேங்க்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. என்னது? டு ஆஃபர் மணி டிரான்ஸ்ஃபர். அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் காசை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக ஃபெசிலேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, மணியை வந்து அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதனால ஃபெடரல் பேங்க் வந்து டைஅப் போயிருக்கு யார் கூட? மஷ்ரிக் பேங்க் ஆஃப் யூஏஇ கூட. நல்ல ஒரு விஷயம். பாபர் அசாம் கேப்டனான்னு கேட்டாங்க, நீ எவனுமே சொல்லியே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் சிஎஸ்சி ஜாயிண்ட்லி லான்ச்சஸ் சாட் பாட் எவா. ஹெச்டிஎஃப்சியும் சிஎஸ்சியும் காமன் சர்வீஸ் சென்டரும் ஜாயிண்டாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாட் பாட் எவா அப்படின்னு ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் டு சப்போர்ட் வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த தொழில் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பேங்கிங் சர்வீசஸ் எடுத்துகிட்டு போகணும். கடை கோடிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட என்ன பண்ணணும், பேங்கிங் சர்வீசஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும். அதற்கான ஒரு டிஜிட்டல் சாட்பாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அது புரியணுமே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனிவே ஃபைன், இப்போது பேங்க்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அந்த சாட்பாட் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 24/7 எனி டைம் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியும் சிஎஸ்சியும் சேர்ந்து ஒரு சாட்பாட் எவா எவா அவா. ஓகே, இந்தியா பார்ட்டிசிபேட்ஸ். இன்றைக்கி 3 மணிக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது, அதுக்கு மறக்காமல் வந்துடுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு ஓகே, லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்தியா பார்ட்டிசிபேட்ஸ் இந்த 3rd Arctic சயின்ஸ் மினிஸ்ட்ரியல். இந்தியா வந்து 3rd Arctic சயின்ஸ் மினிஸ்ட்ரியலில் வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா May 8-9 நடந்திருக்கு. தீம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாலேஜ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஆர்டிக். ஓகே, ஆர்டிக் ரீஜன் இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சிக்காக. த மீட்டிங் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் நிறைய பேர். நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஆர்டிக் சயின்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடந்திருக்கு, 3rd, அதில் இந்தியா வந்து பார்ட்டிசிப் பண்ணியிருக்கு. எப்போ நடந்திருக்கு, தீம் என்ன? டெய்லி இந்த நியூஸ்லாம் நம்ம டெய்லி டிஸ்கஷனில் வரல, அது நான் என்னால் பண்ண முடியல. எனிவே பண்ணியிருந்தேன், நான் என்ன சொல்கிறது, இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ வந்து ஏன்னா புதுசாக பார்க்குற நியூஸஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. எனிவே, இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்சர்வ்ட் ஆன் May 12. ஓகே, தாய் ஏந்துவதற்கு முன்பாக எல்லா குழந்தைகளையும் ஏந்தக்கூடிய நர்சஸ். இதுலேயே வந்து மிட்வைஃப்ஸ் இருக்கிறாங்க, மிட்வைஃப் தான் வந்து ஓகே. எனிவே, நர்சஸ் அவங்களுடைய பங்களிப்பும் வந்து இப்போ அதுவும் சமீப காலங்களில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து எவ்வளோ ஒரு இல்லை சாதாரண விஷயமா, அவங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி. நீங்கள் நம்மளாம் நினைக்கலாம் சும்மா அப்படி பேசும்போது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை செம்மையாக பண்ணுறாங்கப்பா அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் போடலாம். நிஜமாக வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது அப்படி இருக்கும்போது அப்போ தான் யூ ஃபீல் ப்ரவுட். சீரியஸ்லி நிறைய பேர் எனக்கு போடுவாங்க, என்னோடய சிஸ்டர் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ப்ரவுட், என்னோடய சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுறா அப்படி நர்ஸா அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இல்லையா. ஸோ மனமார்ந்த நன்றிகள் அவங்களுக்கு, பாராட்டுக்கள். இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்சர்வ்ட் ஆன் May 12. ஓகே, 12 மணி நேரமும் ஒர்க் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா நர்சஸ் ஜாப்லாம் அப்படி தான், 12 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. தீம் வந்து எ வாய்ஸ் டு லீட் எ விஷன் ஃபார் ஃபியூச்சர் ஹெல்த் கேர். அடுத்தது, அர்சான் நக்வஸ்வாலா பிகம் த ஃபர்ஸ்ட் பார்சி டு ரெப்ரசன்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம். பார்சி கம்யூனிட்டியிலிருந்து முதல் முறையாக இந்தியன் கிரிக்கெட் டீமை ரெப்ரசென்ட் பண்ணுற வராரு அர்சான் நக்வஸ்வாலா. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு பார்சி கம்யூனிட்டிலேருந்து வர ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து இந்தியன் ஸ்குவாட் ஃபார் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அகெயின்ஸ்ட் நியூசிலாண்டு. 5 டெஸ்ட் இருக்குது இல்லையா, அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரே ஒரு மேட்ச் தான், நியூசிலாந்து கூட அது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, இங்கிலாந்து கூட 5 டெஸ்ட் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த 2 ஸ்குவாட்லேயுமே இவர் இருக்கிறார். ஓகே, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில், அதனால் இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகே, பார்சி கம்யூனிட்டி அப்படின்னு நான் படித்தேன், இப்போ மறந்துட்டேன். நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் பிஜே வாட்லிங் டு ரிட்டையர் ஆஃப்டர் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்.
வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட நான் என்ன பண்ணுறேன், ரிட்டையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணும்போது அவங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஈவன் தோனி வந்து என்னதான் ஓகே நம்மளுக்கு முரண்பாடு கருத்துக்கள்லாம் இருந்தாலும் எவ்வளோ பேர் அவருக்கு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. அவருடைய கடைசி மேட்ச் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் விளையாடிட்டு போயிருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரோட ஃபேன்ஸும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ ஈவன் இது டென்லிகர் கூட நடந்தது, பாகிஸ்தான் சீரீஸ்க்கு கண்டிப்பாக போயிருந்தாருன்னா 50 செஞ்சுரிஸ் அடிச்சிருப்பாரு, 49 செஞ்சுரி தான் அடிச்சிருந்தாரு. அண்ட் வந்து ஒன் அவரோட கடைசி ஒன் டே இதுதானா அப்படின்னு தெரியாமலே கடைசி ஒன் டே முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி தோனிக்கு ரெண்டுமே டெஸ்ட்டும் சரி ஓடியும் சரி அந்தமாதிரி ஆகிப்போச்சு. ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் பார்ட். இந்த மாதிரி நான் வந்து அடுத்தோடு ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்ணில் தண்ணி விட்டுன்னு அந்த கடைசி மேட்ச் நம்மளால் உட்காந்து பார்க்கலாம்ல. எனிவே ஃபைன், பிஜே வாட்லிங்க்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நம்ம கூட விளையாடிட்டு அவர் ரிட்டையர் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு. 9th விக்கெட் கீப்பர் டு ஹிட் அ டபுள் 100 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வெனி டெட் ஸோ இன் ஓவல்லே அடிச்சுக்கிட்டா இருப்பா. ஓவல் அடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே எஸ் பாகிஸ்தான் கேப்டன். அப்போ ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஏதாவது கமெண்ட்டில் ஏதாவது பேசுங்களா, அப்படி சும்மாவே பண்ணுறீ நீ கடுப்பா இல்லை, வாங்க ஜாலியாக பேசுங்க. என்ன இப்போ கரண்ட்டை பேசுகிற எப்படி நான் நியூஸாக படிக்க இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், ஜாலியாக படி இது நியூஸு சும்மா டிஸ்கஷனு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி டிஸ்கஸ் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா, நிறைய கமெண்ட்ஸை போட்டால் தானே. பத்மகுமார் நாயர் அப்பாயிண்டட் அஸ் சிஇஓ ஆஃப் NARCL. பத்மகுமார் நாயர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் நேஷனல் அசட் ரிஸ்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவாக வந்து நம்ம பத்மகுமார் நாயரை வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகே, கோத்ரேஜ் கன்சியூமர் அப்பாயிண்டட் சுதீர் சிதாபாட்டி ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ. சுதீர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கோத்ரேஜ் கன்சியூமர் அது வந்து போட்டிருக்காங்க. அக்டோபர் 18 தான் இது எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, 2021 அக்டோபர். ஓகே சரி, அடுத்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லான்சஸ் ஐ சூஸ் மை நம்பர் ஃபியூச்சர் ஃபார் இட்ஸ் கஸ்டமர். அவங்களோட நம்பர் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் போல. ஓகே, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவானுங்க, ஈஸியாக 1111 வச்சுக்கலாம், இல்லை 1 2 3 4. எனிவே ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் ஐ சூஸ் மை நம்பர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் இட்ஸ் கஸ்டமர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே ஒரு சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. To select their favorite numbers as their saving or current account number. இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர் சேவிங் நம்பர்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ தான் நான் ஸ்டார்டட் டு ரிமெம்பர், நம்பர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த லைஃப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ். ஏன்னா நம்மளாம் நம்ம நம்பரை வந்து ரொம்ப நியூமரோலஜிலாம் நம்ம பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்பர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிறோம். அதனால தான் பாருங்கள் இப்போ நார்மலாக ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஜெர்சியில் கூட நம்ம வந்து ஜாதகம்லாம் பார்த்து அதெல்லாம் வச்சு தான் ஒரு நம்பர் வைக்கிறோம், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரும் நல்ல நம்பராக இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். பைக் நம்பர் வந்து நியூமராலஜி படி வைக்கிறோம், அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்படி சென்டிமெண்டலாக நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, ஃபேவரட் வெஹிக்கிள் நம்பர் பிளேட்டு, பர்த்டே ஆர் வெட்டிங் டேட்டு, மெமரபிள் ஃபோன் நம்பரு, எக்ஸட்ரா எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க. Nomura revises GDP growth estimate of India to 10.8. முன்னாடி 12.6 சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து 10.8 மாத்திட்டாங்க. காரணம் இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ், மக்களே பயங்கர ஒஸ்ட்டாக போயின்னு இருக்குது. தயவு செய்து வீட்டிலே இருங்க, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. என்னோட காரை நான் எடுத்து 1 ஆகுது, எனக்கு நான் எவ்வளோ ஆசையாக நான் அது வாங்கினேன், எவ்வளோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுக்கவே என்னால் முடியல அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஆனால் இது எடுக்கக்கூடாது அப்படின்னும் தோணுது. காரணம் என்னென்னா, எங்கேயோ வெளில போய் எதனா ஆக போகுது, எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் வெளியில் போயிட்டு கொரோனா லாக்டவுனில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னொரு வரைக்கும் எடுக்கவே இல்லை, அப்படியே தூங்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியில் போகாதீங்க, வீட்லேயே இருங்க. இங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க, நாங்கள் நினச்சா கூட வெளில போக முடியாது, எல்லா பக்கமும் முள் வெட்டி போட்டாங்க. ஃபஸ்ட்டு பண்ணாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ், ஓகே 10.8% ரிடியூஸ் பண்ணிட்டாங்க நொமுரா 12.6. நம்மளுக்கு கமுரா தெரியும், இது நொமுரா. நம்மளோட ஹெல்த்தாக ஓரளவுக்கு பரவலாமா, ஜாப்பனீஸ் ப்ரோக்கரேஜ் ஹேவிங் இட்ஸ் ஹெட் குவார்டர் இன் டோக்கியோ. உண்மையாக சொல்ல போனால் நம்ம சீரியஸாக நம்ம ஸ்டீல் பாடி ஸ்டீல் பாடின்னு சொல்லிக்கிறோம்ல, அதுவே நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனாலே என்னவோ அதுவே ஒரு ப்ளஸ் தான் நினைக்கிறேன். நிஜமாக தான், சும்மா கிடையாது. பயந்துட்டு இருந்தால் தான் நிறைய பிரச்சனை வருது, நிஜமா தெரியுமா. அதுக்குன்னு தைரியமாக இருக்குன்னு வெளிலாம் போய் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. மூடிஸ் ப்ரிடிக்டட் இந்தியாஸ் 2022 growth forecast 9.3%. எல்லாம் பிடிக் பண்ணுங்கடா, 13.7 வச்சுருந்தாங்க, இப்போ 9.3 மாற்றிட்டாங்க, என்ன பண்ணுறது. கொரோனா எப்போ தான் போய் தொலைவான் தெரில. சிபிபி இன்வெஸ்ட் ருபீஸ் 1005 crores ஃபார் அடிஷ்னல் 15.9% ஸ்டேக் இன் இன்ட் இன்ஃப்ராஃபிட் ட்ரஸ்ட். இன்ட் இன்ஃப்ராஃபிட் ட்ரஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க,
1005 கோடி அடிஷ்னலா 15.9% ஸ்டேக் இன்வெஸ்ட் பண்றாங்க சிபிபி கனடன் பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இருக்காங்க இல்லையா அவங்க தான் அது பண்றாங்க எமினன்ட் அசாமி ரைட்டர் ஹோமன் போர்கோயின் பாசிஸ்ட் அவே இவர் வந்து ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் நிறைய பொறுப்பு வகிச்சிருக்கிறார் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் நிறைய நாவல் எழுதியிருக்கிறார் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார் சாகித்யா சபா சாகித்ய அகாடமி இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார் சொல்லியிருக்கேன்ல எனக்கு இந்த அசாமுக்கு எதிராக இந்தியா செயல்பட்டதுனால அப்ப என்ன பண்ணிட்டாரு எனக்கு சாகித்ய அகாடமி அவடே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டார் மான்செஸ்டர் சிட்டி கிரவுண்ட் பிரீமியர் லீக் சாம்பியன் ஃபார் த தேர்ட் டைம் இது எப்படின்னா லீக் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து லெசிஸ்டர் கூட தோத்துட்டதுனால மான்செஸ்டர் சிட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க இது உங்களுடைய மூன்றாவது வெற்றி மணிஷா கபூர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐசிஏஎஸ் அடடா அழகா சிரிக்கிறாங்க அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா செட் தட் இட்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி மணிஷா கபூர் அவங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஎஸ்சிஐ இப்போ வந்து அவங்கள என்னவா போடுறாங்க ஐசிஏஎஸ்னுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக போடுறாங்க ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணியிருக்குது நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து 10% ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு 11.5%லேருந்து ஓகேவா போட பேட்ரி பேட்ரின்றது யாரு ஓன்டு பை டில்டன் பார்க் அவங்க என்ன பண்றாங்க எஸ் பேங்கினுடைய 2% ஸ்டேக்கை விற்கிறாங்க முன்னாடி நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது ஒரு வங்கி வந்து என்ன சொல்றது திவாலாகும் பட்சத்துல அந்த வங்கியோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ தூக்கி பிடிப்பது தான் இந்த ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல முக்கியமான இன்வெஸ்டர் இவங்க 4,098 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா எஸ் பேங்குக்கு பேட்ரி இப்போ வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து என்ன பண்றாங்க விற்கிறாங்க சரி 4,098 crore மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணது அதுல இவங்க 2,250 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஐஆர்இடிஏ கன்ஃபர்ட் வித் கிரீன் உர்ஜா அவார்டு ஐஆர்இடிஏ வந்து கிரீன் உர்ஜா அவார்டு பெறறாங்க ஐஆர்இடின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ரினியூவபிள் எனர்ஜி ஓரியன்டா இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் அந்த ஸ்டார்ட் அப் அண்ட் எம்எஸ்எம்இஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபினான்சியல் சப்போர்ட் பண்றாங்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அதன் மூலயமா ரினியூவபிள் எனர்ஜி வந்து அதிகமாகுது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து இவங்களுக்கு ஒரு கிரீன் உர்ஜா அவார்டு வந்து பண்றாங்க கொடுக்குறாங்க ஓகேவா அதானி குரூப் வந்து என்ன பண்றாங்க 20 வருஷமா சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணிருக்காங்க இப்போ அங்க ஒரு ஹெட்வார்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதோட ஹெட்டா வந்து ஜெயக்குமார் ஜனகராஜ் அவரை போட்டிருக்காங்க ஓகேவா ஜெயக்குமார் ஜனகராஜ் ஷர்மி தான் வெரி குட் கேர்ள் ஷர்மி யூனோ வெரி குட் கேர்ள் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் தட் இந்தியா ரிசீவ்டு 83 billion ரெமிட்டன்ஸ் இன் 2020 இங்கே வச்சிருக்கு முன்னாடி 83.3 இருந்தது இப்போ 83.2 தான் குறைஞ்சிருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை யூஏயிலேருந்து கொரோனானால மைக்ரேட்ஸ் தான் திருப்பி வந்துட்டதுனால ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் யூஎஸில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் இதுவே நம்ம இந்தியா பரவாயில்ல அதே வால்யூம் மெயின்டைன் பண்ணுது சைனாக்கெலாம் மிகப்பெரிய அடி அடுத்ததாக இருக்கிறது அதிக அடி அதுக்கு அடுத்து அதிக வால்யூம் வச்சிருக்கிறது மெக்சிகோ ஓகே ஏன்னா இதுலேயும் தெரிஞ்சுக்கங்க இந்தியா சைனா மெக்சிகோ போன்ற நாடுகளில் தான் மக்கள் அவங்க நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது இல்லையா சென்டர் அப்ரூவ்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ஐடிபிபி இண்டோ திபெத் பார்டர் போலீஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு சொந்தமான ஒரு 1,500 square meter இடத்த வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது எழுதி கொடுக்குறாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என்னன்னா இந்த ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டத்தை வந்து டெஹ்ராடூன் டு முஸ்ரி பண்ணுவதற்கு இந்த இடம் கிடச்சிதுன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு கையகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இப்போ அந்த மோனோ கேபிள் ரோப்வே 5,580 meter லென்த்து அது போகும் இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமா பண்ணுறாங்க ஸோ டெஹ்ராடூன் வந்து லோயர் டெர்மினல் ஸ்டேஷனாகவும் முஸ்ரி வந்து அப்பர் டெர்மினல் ஸ்டேஷனாகவும் இயங்க போகுது 285 crore செலவில் இது பண்ண போகிறாங்க 1,000 பேர் வந்து ஒரு பாதையில் ஒரு மணி நேரத்துக்கு இப்படி போக முடியும் அப்போது இருவழி பாதையில 2,000 பேர் ஒரு மணி நேரத்துக்கு அந்த இடத்துல என்ன பண்ணலாம் போகலாம் இதனால வந்து டிராபிக் வெகுவா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்விரான்மெண்டலுக்கும் நல்லது இல்லையா ஆஹார் ஃப்ரீ மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இனிஷியேட்டிவ் இன் அசாம் அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற குழந்தைகள் வீட்டில் வந்து ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த லாக்டவுனில் உணவே இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஹார் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் டெல்லி போலீஸ் வெஹிக்கிள் ஹெல்ப் லைன் கோவி வேன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக உங்களுக்கு ஏதாவது வேணுமா எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிங்க நாங்கள் வந்து வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள் யாராவது உங்கள் சீனியர்ஸ் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்கன்னா போய் ஏன்னா அவங்க பாடி தாங்காது நம்ம நல்லா ப்ராப்பர் பிபிஎஸ்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாத்திரை வேணும்னு வாங்கணும்னு தரேன் அப்படின்றா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளும் சரியா எஸ்
மத்திய பிரதேஷ் பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு கூட எய்ம்ஸோட சீஃப் இருக்கிறார்ல, அவர் கூட ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காராம், இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது, ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் 500 மேலே வருது, அதுவும் கோவிட் 19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேற நம்ம வயிற்றுல புளிய கரையுது. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே அப்படின்னு போயிட்டே இருக்கணும். சரியா, நம்ம வேலை என்ன? இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது, நான் நம்ம உயிரோட இருப்போமா, நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களாம் தான் என்ன அடி நான் ஒரு வீடியோ போடுறேன் எதுக்குன்னு. சரியா, இது வந்து ஒரு சிம்பிள், நம்ம வந்து காரணம், நம்ம மனசு என்ன பண்ணோம்னா காரணம் தேடும். எப்படி எப்படி இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது கட் அடிக்கிறதுக்கு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். என்னோட ஒரு மனசு சொல்லும், நிறைய சின்னடா இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டாங்க, இப்படி படிக்காம சுத்திட்டு இருக்கேனும், ஏய் விட்றா விட்றா அதெல்லாம் அப்புறம் படிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மனப்போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும், நல்வழியில் ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து காரணத்தை வந்து மிகைப்படுத்தி கண்டடிக்கிறதுக்கான காரணம் வலுவாருந்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரியா, இப்படி தான் நான் பண்ணிட்டுருந்தேன். பட் யூ கைஸ் ரீசன்ஸை கண்டுபிடிக்காதீங்க. லைஃப் இஸ் ஃபுல்லாக ஃபன்ஸ் அண்ட் நிட்டி தான். ஃபியூச்சர் வந்து நம்ம கையில் ப்ரிடிக்டே இல்லை. பட் அதுக்காக நம்ம கோல் வைக்காமல் இருக்க முடியுமா, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு போராடாமல் இருக்க முடியுமா? என்றைக்கும் ஒரு நாள் சாவதான் போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சாவதானே போகிறோம், என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த கோவிட் இருக்குது, இந்த பிளாக் எது வேணால் இருக்குது, நம்மளோட வேலை அதை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நம்மளை தடுக்கக்கூடாது. சரியா, இது நான் தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். உங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப ட்ராப் ஆயிருக்காங்க. ஃபார்மர் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் கேரளா அசம்பிளி அண்ட் கொச்சி மேயர் கட்டிசேரி முகமது ஹம்சா குஞ்சு பாஸ்ட் அவே, உயிரிழந்திருக்கிறார். அர்ஜுனா வின்னிங் வெட்டரன் பிளாட்ல சந்திரசேகரன், நான் சந்திரசேகர் பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து தமிழக டேபிள் டென்னிஸ் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. மறைந்ததற்காக நம்மளுடைய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கூட இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். அர்ஜுனா அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஆப்ரேஷன் சரியில்லாமல் போய் ரொம்ப கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து திருப்பி விளையாட வந்தார். அதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். மார்டின் கிரிப்ஸ் அப்பாயிண்ட் நியூ யூஎன் ஹியூமனிடேரியன் சீஃபாக போட்டிருக்காங்க. மார்க் போய் மார்டின் வராரு. பாலச்சந்திர அம்பாசிடர் சூரிய நேம் சந்திரன் சூரி, இது ஓகே. இல்லாட்டி பாலா படத்தில் சூரியன் நடித்தார், ரெண்டு குழு நம்ம பார்த்தோம். சகுந்தலா பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட்டுலாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து புவர் பீப்புளுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு ஃபுட் அவார்டு கொடுக்குறாங்க. இது வந்து நோபல் பரிசு ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குல்லையா, அதற்கு நிகரான ஒரு பரிசுன்னு சொல்லப்படுது. 250,000 டாலர் பரிசு தொகை இவங்களுக்கு வழங்கப்படுது. முழுக்க முழுக்க இந்த ஆராய்ச்சி பூராமே பங்களாதேஷில் தான் பண்ணிருக்காங்க. இவங்க இந்தியாவின் பூர்வீகமாக கொண்டவங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஈஸிஸ் 4.29, ஜனவரியில் 6 இருந்தது, போன மாசம் 5.52 இருந்தது, இப்போ 4.29 தான் குறைஞ்சிருக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஒரு பொருளினுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிறது இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது இவ்வளோ குறைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். எனிவே இதை பற்றி நம்ம நிறைய நேரத்தை பேசிட்டோம். ஆர்பிஐ கிராண்ட் பிபிஐ அத்தாரிசன் டு ஏரோ டெக்னாலஜி. ஏரோ டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குது, நீங்கள் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணியிருக்குது. ஓகே, அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் 680 மில்லியன் பீப்புளை வந்து நாங்கள் போய் சேர்ந்தடைவோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஃபார்மர் செனட்டர் பில் நெல்சன் ஸ்வானின் 14th நாசா அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் வந்து போட்டிருக்கிறாங்க. 14th நாசா என்னன்னா 14 அர்த்தம், நெல்சன் 14 இல்லையா. ஸோ என்ன நெல்சன் நாசா, நாசா நெல்சன், நெல்சன் நாசா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுத்துலையுமே ஆரம்பிக்கிறது என்னது, என்ன. ஸோ அப்போ என்னனால வேல்யூ 14, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து பொலிட்டிஷியன், அட் த சேம் டைம் சயின்டிஸ்ட்டும் கூட. ஓகே, 61C 1981 ஸ்பேஸ் ஷட்டில் மிஷனில் வந்து இவர் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 18 வருடங்கள் வந்து யூஎஸ்னுடைய செனட் ஃப்ரம் ஃப்ளோரிடாவாக இருந்திருக்கிறார். கூகுள் பே, யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் சிங்கப்பூர் வாழ் மக்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு யூஎஸ்ல இருந்து காசு ஸ்ட்ரைட்டா கூகுள் பே மூலியமாவே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வெஸ்டர்ன் யூனியன்கோலாம் தேவையில்லை, இனிமே கூகுள் பேலே அனுப்பலாம். இந்தியா சேர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப். எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப்னு ஒன்று நடக்கிறதே முதல் முறையாக இப்போ தான். எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்னு பிரிக்ஸ்க்குள்ள ஒன்று நடக்கிறது இதுதான் முதல் முறை. ஸோ அந்த முதல் முறையும் பிரசிடென்சி இந்தியா, ஏன்னா இந்த வருடம் முழுக்க பிரசிடென்சி வந்து நம்ம தான் இல்லையா. ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. லேபர் ஃபார்மேஷன், லேபர் மார்க்கெட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் அண்ட் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்காங்க. பஞ்சாப் கெட்ஸ் 23rd டிஸ்ட்ரிக்ட், 23rd டிஸ்ட்ரிக்ட் உருவாகுது எங்கே, பஞ்சாப்ல. 2017 தேர்தல் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, மலர் கோட்லா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறைய முஸ்லீம்ஸ் நண்பர்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை நிறைவேற்ற போகிறாங்க. அதுவும் வந்து இப்போ இந்த ரம்ஜான் அன்னைக்கு அதுவுமா இந்த விஷயத்தை சொல்ல அவங்களுக்கு வந்து இரட்டை பேர் மகிழ்ச்சி கொடுக்குன்றதுனால மலர் கோட்லா 23rd டிஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓகே, என்ன பிரிந்தது போதும்
டெல்லி கவர்மெண்ட் டு ஸ்பான்சர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஹூ லாஸ்ட் பேரண்ட்ஸ் டியூ டு கோவிட். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, தாய் தந்தையர்களை வந்து கொரோனாக்காக பலி கொடுத்த மாணவர்களுக்கு மாணவர்களுடைய கல்வியை வந்து முழுவதுமாக அரசு வந்து ஏற்றுக்கொள்ள கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். டைம்ஸ் குரூப் சேர் பர்சன் இந்து ஜெயின் பாஸ்ட் அவே. இந்து ஜெயின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர் பர்சன் ஆஃப் டைம்ஸ் குரூப், அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. Mayflower 400, world's first unmanned vessel to navigate cross Atlantic. அவ்வளோதான், இன்னைக்கிற நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்துக்கலாம். கேலிகிராஃபி, எலிகண்ட் ஹேண்ட் ரைட்டிங், அழகிய கையெழுத்து இல்லையே. ஆ ஓகே, நேற்று பார்த்தது வந்து கேலியோகிராஃபியா? ஓகே, நேற்று பார்த்தது என்ன யாராவது கமெண்ட்ல போடுங்க. நேற்று பார்த்தது என்னது? அழகிய கையெழுத்து. நேற்று காக்கா கிறுக்கல், இது வந்து கேலிகிராஃபி. She got more marks for her calligraphy. 105 extra marks for good handwriting. இல்லையா, calligraphy. எனக்குல கூட மார்க்லாம் ஹேண்ட் ரைட்டிங் தான் வரும். ஓகே, கோட் ஆஃப் த டே என்னன்றத பார்த்துடலாமா? The struggle you are in today is developing the strength you need for tomorrow. இப்போ நீங்கள் பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு பலமா நாளைக்கு நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு பலமா அமைய போகுது. ஓகே, ஸோ நம்ம என்னென்னலாம் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறோமோ இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அடுத்தடுத்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, அடுத்து ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம முயற்சி விடக்கூடாது. ஸோ டோன்ட் கிவ் அப், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் த சேலஞ்சஸ் யூ ஆர் ஃபேஸிங். ஓகே, காக்டோகிராஃபி. ஓகே, காக்டோகிராஃபினா கிறுக்கு, கேலிகிராஃபினா அழகு. ஓகே, இன்றைக்கி 3 மணிக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் செஷன் இருக்குதுப்பா, மறக்காமல் வந்துருங்க. பார்த்துக்கலாம், லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறோம்ப்பா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து டாக் அண்ட் வாக் குவிஸ் குரூப்பில் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். டெய்லி நான் கண்டக்ட் பண்ணுறேன், தயவு செய்து வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, டெய்லி குவிஸ் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, ஏன் அதை கூட அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது. தயவு செய்து அட்டன் பண்ணுங்கள் மக்களே. சரி, ஸ்பெஷல் செஷனில் சந்திப்போம். அதுவரை